நம்ம அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துப்பேன். இப்ப மட்டும் இல்ல, இந்த வாழ்க்கை முழுக்க என் கடைசி மூச்சு வரைக்கும் அவர் நல்லபடியா பாத்துக்கணும். மாமா இறக்கிறதுக்கு முன்னாடி நான் சுமங்கலியா இறந்து போயிருந்தோம். என்னப்பா இது, இப்படி எல்லாம் எழுதிருக்காளே? இன்னைக்கும் கல்யாணத்துல பிரச்சனை, பஞ்சாயத்துல எல்லாருமே எனக்கு எதிராதான் பேசுறாங்க. ஆனா மாமா இந்த நிமிஷம் வரைக்கும் என் பக்கம் நிக்கிறாருங்கிறதே எனக்கு பெரிய ஆறுதலாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. மாமா நீங்க மட்டும் என் கழுத்துல தாலி கட்டிட்டா அடுத்த 10வது மாசம் ருத்ராவுக்கு ஒரு தம்பி பாப்பாவோ இல்ல தங்கச்சி பாப்பாவோ வந்துடும். கூடிய சீக்கிரம் நாம இதை விட ஒரு பெரிய வீடா கட்டணும். நாம எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழணும். நீங்க இன்னும் ஏகப்பட்ட பிசினஸ் ஆரம்பிச்சு கொடி கட்டி பறக்கணும். அத எல்லாத்தையும் நான் கூட இருந்து பாக்கணும் மாமா. முத்தரசு, எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஸ்வேதா மனசோப்பி உன்னை விட்டு போகலன்னு தோணுதுப்பா. வேற ஏதோ கண்டிப்பா நடந்திருக்கு, அதுவும் கல்யாண தண்ணிக்கு. மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையும் எதிர்பார்ப்பும் வச்சிருக்கிறவ கல்யாணத்துல தாலி கட்டுற நேரத்துல காணாம போறானா? கண்டிப்பா அவளுக்கு ஏதோ நடந்திருக்கு முத்தரசு. இதெல்லாம் என்னன்னு காலந்தான் பதில் சொல்லணும். கார்த்திக் வாங்க போலாம். அக்கா வாங்க. ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு சித்தி. முத்தரசு, நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காதப்பா. மாமா கூட திடீர்னு சண்டை போட்டேன். என்னதான் சண்டை போட்டாலும் மனசு வலிக்கிறது என்னவோ அவரை விட எனக்குதான். நான் அப்படி பண்றது தப்பு, மாமாவை இழந்துட கூடாது. இந்த பிறவி மட்டும் இல்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் அவர்தான் எனக்கு புருஷனா வரணும்னு என் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு நாள் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு மாமா தான் காரணம். வெண்ணிலா வந்தா மாமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதை மீறி மாமா எனக்காக நிக்கிறாரு. அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்க. மனசுக்குள்ள இவ்வளவு ஆசையும் எதிர்பார்ப்பும் வச்சிருக்கிறவ கல்யாணத்துல தாலி கட்டுற நேரத்துல காணாம போறானா? கண்டிப்பா அவளுக்கு ஏதோ நடந்திருக்கு முத்தரசு. என்னாச்சு அண்ணி? ஒன்னும் இல்ல. இங்க பாருங்க, எனக்கு நீங்க சொல்லாமலேயே உங்க முகம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உணர்த்துது. அண்ணன் ஏற்கனவே ஸ்வேதா பத்தின நினைப்புல இருக்காரு. அந்த காரணத்தினால நீங்க இன்னும் உங்க குடும்ப வாழ்க்கையே தொடங்கல. இந்த நேரத்துல போய் அம்மாவும் அக்காவும் ஸ்வேதாவை பத்தி பேசி அவரோட மனசுல ஸ்வேதாவோட நினைப்ப அதிகப்படுத்துறாங்க, அதுதான் உங்க கவலைன்னு புரியுதா நீ? ஆனா இதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாம எப்படி இருக்க சொல்ற ஜனனி? அண்ணன் உங்க கழுத்துல தாலியை கட்டிருக்காரு. நீங்க அவரோட மனைவிங்கிறத அக்னி சாட்சியா ஏத்துக்கிட்டாரு. இனிமே அதை மாத்த யாராலையும் முடியாதா நீ? ஆமாங்க்கா,
நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தயவு செஞ்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க. நீங்க கவலைப்பட்டா எங்க மனசெல்லாம் கஷ்டப்படும்லக்கா. உங்களுக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம்க்கா. சீக்கிரமா இது எல்லாமே மாறிடும். எனக்கு என்ன யாருமே இங்க இல்ல. அனாதையா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கு. எனக்காக கவலைப்படுறதுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க. நான் உண்மையிலேயே கொடுத்து வச்சவதான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க பாரு ஜனனி, கண்டிப்பா மாமாவுக்கும் வெனிலாக்காவுக்கும் ஆன உறவை நம்ம பலப்படுத்தணும். அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன அந்த மாத்திர விஷயம் இருக்குல்ல, அதை நாம அமல்படுத்தியே தீரணும். ஆமா கௌதம், நான் கூட நீங்க சொன்னப்ப கொஞ்சம் பயந்த, ஆனா வேற வழி இல்லைன்னு இப்பதான் தோணுது. என்ன ஓவர் பில்டப்பா இருக்கு. என்னது பாத்தியா? என்னது அதுக்குள்ள மறந்துட்டியா? இதுதான் வெண்ணிலக்கா வாழ்க்கையை மாத்த போற மாத்திரை. வெக்கெல்லாம் பட்டா காரியம் நடக்காது. இத உடனே முத்தரச மாமாக்கு பால்ல கலந்து கொடுக்க போறேன். இத சாப்பிட்டா அவர் பிரம்மச்சாரிய விரதம் ஓவர் நைட்ல அம்பேல். என்ன சொல்றீங்க, இந்த மாத்திரை அதெல்லாம் பண்ணுமா? ஆமா, ஒரு மாத்திரை போட்டாலே அவ்வளவுதான். நீயும் நாளைக்கு கனால பாக்க தானே போற. சரி, ஒரு மாத்திரைக்கு அவ்வளவு பவர் இருக்குனா அப்புறம் எதுக்கு ரெண்டு மாத்திரை? ஒன்னு மாமாவுக்கு, இன்னொன்னு ஐயாவுக்கு. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? நமக்குலாம் அது கிடையாது. அவங்களுக்கு நடந்து முடிஞ்சிச்சுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சாதான் நமக்கு. சரி சரி, அப்போ முத்தரச மாமா டபுள் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். என்ன, ரெண்டு மாத்திரையும் மாமாக்கு பாலே கலந்து கொடுத்துறேன். எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க, அடுத்து பால் தான். அதுல நம்ம கலக்குறோம். அதுக்கப்புறம் அவங்க விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம ஒரு கலக்கு கலக்குறோம். ஓகே செல்லம். சரி சரி வா. என்ன நீ புது பொண்ணா லட்சணமா டக்குன்னு வேலைய முடிச்சிட்டு போகாம இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப என்ன, எல்லாருக்கும் பால் கொண்டு போய் கொடுக்கணுமா? கொடுங்க, நாங்க கொண்டு போய் கொடுக்கறோம். இது அத்தைக்கு சக்கரை கம்மியா போட்டிருக்கு, நான் கொண்டு போய் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். அப்ப ஒண்ணு பண்ணுங்க, அம்மாவுக்கு மட்டும் நீங்க கொண்டு போய் கொடுங்க, பாக்கி இருக்கிற எல்லாத்தையும் நாங்க கொண்டு போய் கொடுக்கறோம். என்ன கௌதம்? கரெக்ட். ரொம்ப தான் என்ன தாங்குறீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு ஏங்குறோம். சரி, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். Thank you.
எடுத்துட்டு போ. இங்க பாருங்க, ஏதாவது சொதப்பிடாதீங்க, இது வேற பாலு. நாங்க இத முத்தரச மாமாவுக்கு குடுக்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்போ மாப்பிளைக்கு இந்த பாலை நான் கொண்டு போய் குடுக்கறேன், குடு. சகல சகல வேணாம், பேசாம இருங்க. எதுல கலந்துருக்கோன்னு எங்களுக்கு தானே தெரியும். இத பாருங்க, நான் வந்து குடும்பஸ்தன், எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. ஏற்கனவே நான் போட்ட பிளான் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, அதே மாதிரி இதுவும் ஒர்க் அவுட் ஆகும். என் கையால பண்ணா ராசி ஜாஸ்தி. கொண்டாங்க, அதெல்லாம் நான் சொதப்பவே மாட்டேன். ஆமா, எந்த டம்ளர்ல நீங்க கலந்துருக்கீங்க? சகல நல்லா கேளுங்க, நான் சொல்றது கவனமா கேளுங்க. இங்க 5 கிளாஸ் இருக்கா? 1, 2, 3, 4, 5. ஓகே, 5வது கிளாஸ்லதான் முத்தரச மாமாவுக்கு குடுக்கறது கலந்துருக்கு. 5வது டம்ளர் மச்சான் டம்ளர், 5வது டம்ளர் மச்சான் டம்ளர், 5வது டம்ளர் மச்சான் டம்ளர், 5வது டம்ளர் மச்சான் டம்ளர். அவ்வளவுதானே, கலக்கிறேன். 5வது டம்ளர் மச்சான் டம்ளர், ரொம்ப ஈஸியா இருக்கு. முதல்ல நீங்க எடுத்துக்கங்க. இல்ல, நீங்க எல்லாருக்கும் குடுத்துட்டு வாங்க. அதுலயும் முக்கியமா முத்தரச மாமாவுக்கு கரெக்டா குடுத்துட்டு வாங்க. நாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் எடுத்துக்கிறோம். நீங்க என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, முத்தரச மாப்பிளைக்கு 5வது டம்ளர் பாலை அழகா கொடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து உங்களோட பாலை நீங்க எடுத்துக்கங்க. ஓகே. முத்தரச மாப்பிள, இதோ வர்றேன். I'm coming. பால் தானே ருத்ரா கிட்டி. இத வந்துட்டேன் வந்துட்டேன் ருத்ரா குட்டி, இந்தாங்க பால் எடுத்துக்கங்க. எனக்கு எப்படி எட்டும்? கீழே வைங்க, அப்புறம் நான் எடுத்துக்கிறேன். ஏங்க, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொன்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்துருச்சு ஆபத்து, சீக்கிரம் உள்ள வாங்க. மூணாவது டம்ளர் மச்சான் டம்ளர். மாமா நிஜமாவே லூசுதான் போல, தனக்கு தானே புலம்பிட்டு போறாரு, என்ன ஆச்சுன்னே தெரியல. பால் மாப்பிள, நீங்க எதுக்கு எடுத்து வரீங்க? ஏன் மாப்பிள, நான் எடுத்துட்டு வரக்கூடாதா? ஆளுக்கு ஒரு வேலையில இருக்காங்க, அதனாலதான் அனுமனுக்கு அணில் உதவுற மாதிரி நம்ம வெண்ணிலாவுக்கு நான் உதவலான்னு வந்துட்டேன். சரி, இந்தாங்க மாப்பிள பால், இத எடுத்துக்கங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடுறேன். வேணுமா? குட் நைட் மாப்பிள, குட் நைட். சரிமா, ஸ்வீட் ட்ரீம்ஸ்,
சரி மாப்ள. ஜனனி, நம்ம சகல கரெக்டா முத்தரச மாமாக்கு அந்த பாலை கொடுத்துருப்பாரா? கொடுத்துருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சின்ன டென்ஷனா இருக்கு. நாம போய் எதுக்கு ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடலாமா? வா. என்ன கரெக்டா கொடுத்துட்டீங்க? மிஸ் ஆகுமா? என்கிட்ட ஒரு வேலைய சொன்னா தட்டாம நடந்துடும்ல. இந்தாங்க உங்களுக்கு. ஓகே சகல, ஓகே, குட் நைட், குட் நைட், குட் நைட், ட்ரீம்ஸ். இப்படியும் நம்ம பிளான் சக்சஸ் ஆக போகுது. போய் படுக்கிறேன். குட் நைட் அனி. குட் நைட். உண்மையிலேயே பென்னிலா அக்காவுக்கு குட் நைட் சொன்னது நல்லதா போச்சு. இந்த இரவு தான் அவங்களுக்கு நல்ல இரவா இருக்க போகுது. அவருக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கும். அப்படியே உங்க அண்ணிய பாப்பாரு. வெண்ணிலா, கொஞ்சம் அப்படி வா அப்படின்னு கூப்பிடுவாரு. உடனே உங்க அண்ணியும் அப்பாவியா என்ன முத்து மாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கிட்ட போவாங்க. போன உடனே டக்குன்னு கைய பிடிப்பாரு. அப்புறம் எல்லாமே சுபம்.